ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் சேனைக்கிழங்கு பூண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக சேனைக்கிழங்கை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணிடாதீங்க, ஓரளவு மீடியம் சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேனைக்கிழங்கு கட் பண்ணும்போதும் அதை சாப்பிடும்போதும் நமக்குலாம் அரிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு அரிக்கிற மாதிரியே இருக்காதுங்க. இப்போ சேனைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியில் வந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியையும் ஊற வச்சு அந்த புளித்தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி புளித்தண்ணியையும் ஊற்றி சேனைக்கிழங்கை வேக வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி அரிக்கவே அரிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த சேனைக்கிழங்கு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேனைக்கிழங்கு வந்து ஆஃப் குக் பண்ணி எடுத்தால் போதுங்க. நம்ம மறுபடியும் இதை நல்லா எண்ணெயில் வதக்கி தான் எடுக்க போகிறோம். ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வதக்கும் போது ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். ஆஃப் குக் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேனைக்கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு முழு பூண்டுங்க, ஒரு அதில் ஒரு 10 பல் அளவு இருக்கும், அந்த பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து முன்னாடியே சேர்த்துருந்தோம் அப்படின்னா கருகி போயிடும், அதனால் பூண்டு ஓரளவு நல்லா செவந்ததுக்கப்புறமா சீரகத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் 1-2 இடிச்சும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சேனைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, ஒரு ஆஃப் குக் மாதிரி ஆகிடுக்கு. இதை வந்து நம்ம இப்போ வடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாங்க, நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சேனைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மாதிரி நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. கடைசி வரை இதில் தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாதுங்க, எண்ணெயிலே தான் நம்ம இதை வதக்கி எடுக்க போகிறோம். அதனால் அடியெல்லாம் பிடிச்சிடாத மாதிரி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மாதிரி ஆகியிருக்குங்க. இந்த சமயத்தில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோங்க, பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பொடியெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மாதிரி ஆகியிருக்குங்க. நல்லா அதோடய பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பூண்டு சீரகம் இது ரெண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தாங்க அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பூண்டு சீரகத்தோட ஃப்ளேவர், அப்புறம் நம்ம எண்ணெயிலேயே சேர்த்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர், இதெல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்குங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட் வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, எண்ணெயிலேயே தான் வதக்கி எடுக்கணும். நம்ம ஆஃப் குக் பண்ணி எடுத்தனால சேனைக்கிழங்கு எல்லாமே தனித்தனியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஃபுல் குக்காக பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே இந்த சமயத்தில் வந்து குழஞ்சு போயிடும். நம்ம புளி தண்ணிலாம் ஊற்றியும் தான் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் அரிக்கவும் அரிக்காது. இந்த மாதிரி சேனைக்கிழங்கு பூண்டு வறுவல் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான சேனைக்கிழங்கு பூண்டு வறுவல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஹெல்தியான வீடியோஸ், வித்தியாசமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.